தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ்ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இரண்டு விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, NMC வெப்சைட்டில் 11 நியூ மெடிக்கல் காலேஜுக்குரிய அப்டேட் வந்து வந்தாச்சு. அதை பற்றி டீட்டெயில், கூடவே 7.5% ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு NMC வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7, அதாவது மொத்தத்தில் வந்து நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 11 நியூ மெடிக்கல் காலேஜ் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. அதற்குரிய அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா NMC வெப்சைட்டில் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க. அந்த NMC வெப்சைட்டில் 7 மெடிக்கல் காலேஜுக்கு மட்டும்தான் அப்ரூவ்டு வந்திருந்தது இது வரைக்குமே. ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற 4 மெடிக்கல் காலேஜுக்கும் வந்து அப்ரூவல் வந்தாச்சு. ஸோ இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா நமக்கு வந்து ஓவராலாக இந்த 11 நியூ மெடிக்கல் காலேஜிலேருந்து 1450 சீட் நமக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்குது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும் பொழுது. அப்போ 1450னா கிட்டத்தட்ட மதிப்பெண் சற்று குறைவாக இருக்கிற மாணவர்களுக்கு கூட இந்த வருடம் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் வந்து MBBS சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. இப்போ நமக்கு விடுபட்ட காலேஜ், அந்த 4 மெடிக்கல் காலேஜ் எது இப்போ புதுசாக அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல், அரியலூர், கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம், இந்த 4 மெடிக்கல் காலேஜில் சேர்த்து மொத்தத்தில் 11 நியூ மெடிக்கல் காலேஜ் வந்தாச்சு. ஏற்கனவே ஒரு ஃபஸ்ட்டு அப்டேட் வந்து அங்கே ஊட்டி, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி இதெல்லாம் வந்து ஒரு 150 சீட்டு வந்து கணக்கு பண்ணி 450 சீட்டு கொடுத்துருந்தாங்க. அதே போல் திருப்பூர், திருவாரூர், நாமக்கல், ராமநாதபுரம் சேர்த்து ஒரு 400 சீட் நமக்கு வந்திருந்தது. இப்போ அடிஷ்னலாக வந்து ஒரு 600 சீட்டு ஆட் ஆகிடுச்சு நமக்கு 150 சீட்டு கணக்கு பண்ணி. ஓவராலாக 1450 சீட்டு நமக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த வருடம் கிடைக்கிது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கட் ஆஃபில் வந்து நமக்கு நல்ல ஒரு இம்பாக்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அது இல்லாத நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 3 ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் கூட புதுசாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த வருடம். அதில் வந்து லலிதாம்பிகை சென்னையிலும், அருணை மெடிக்கல் காலேஜ் திருவண்ணாமலை, அதேபோல் சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் வந்து திருச்செங்கோடு. ஆக்சுவலி இந்த சுவாமி விவேகானந்தா திருச்செங்கோடு இந்த மெடிக்கல் காலேஜை நான் வந்து விசிட் பண்ணியிருந்தேன். இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை வந்து இப்போ தான் போயிட்டே இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு பக்கம் பில்டிங் வந்து ரெடி ஆகினதுனால அவங்க அட்மிஷனுக்கு ப்ராசஸ்க்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து ப்ரைவேட் காலேஜை பொறுத்தவரை நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 காலேஜ் இந்த வருடம் கிடைக்கிது. அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. சரி, அப்போதைக்கு கட் ஆஃபில் நல்ல ஒரு இம்பாக்ட் இருக்கும். நிச்சயமாக MBBS சீட்டு குறைவான மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இதில் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்லி தெரிய வருது. சரி, இப்போ 7.5% ரிசர்வேஷன் கோட்டாவில் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு கட் ஆஃப் எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது நமக்கு அப்போ இதுலேயும் குறையுமா சார் அப்படின்னா, கண்டிப்பாக குறைவதற்குண்டான வாய்ப்புகள் மிக குறைவு தான் நான் சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் இயர் வந்து நமக்கு அந்த 7.5% ரிசர்வேஷன் கோட்டாவில் உள்ளே வரும்போது மாணவர்கள் இதை பற்றி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் இருந்தது. அதனால் கட் ஆஃப் வந்து குறைவான மதிப்பெண் இருக்கிறவங்களுக்கும் வந்து சீட் வந்து கிடச்சிருந்தது. ஆனால் இந்த வருடம் கண்டிப்பாக அவேர்னஸ் நிறைய இருக்குது, நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, நிறைய விஷயங்களை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுனால கட் ஆஃப் வந்து பழைய மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்கல. போட்டியும் கண்டிப்பாக இந்த வருடம் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது இந்த கவர்மெண்ட் கோட்டாவை பொறுத்தவரை 7.5% பொறுத்த வரைக்கும். சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகபட்சம் ஒரு 360-260க்குள்ளே, இந்த ரேஞ்ச் 360-260க்குள்ளே யாரெல்லாம் வந்து மதிப்பெண் எடுத்திருக்கீங்களோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு, இவங்களுக்கு நிச்சயமாக வந்து இந்த வருடம் கண்டிப்பாக வந்து சீட்டு கிடைக்கும். ஸோ ஓவராலாக நம்ம பார்க்கும்போது நீங்கள் இது வந்து எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு சீட்டு கிடைக்கணுங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. கம்யூனிட்டி வைஸ் அப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகரி 31% ரிசர்வேஷன் நமக்கு வரும் நார்மலாக. ஆனால் இந்த 7.5% ரிசர்வேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் கேட்டகரி லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில் காம்படிஷனே வரல. ஏன்னா மதிப்பெண் வந்து இதெல்லாம் அதிகமாக இருக்கணும். லாஸ்ட் இயர்லாம் ஓப்பன் கேட்டகரியே வந்து இதில் இல்லாமல் இருந்தது. இந்த விட இருக்க வாய்ப்பு இருக்குது. அது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 360-65-62 அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். பிசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 300 ப்ளஸ் வந்து இருக்கும். அதே போல் பிசிஎம்ஐ பொறுத்த வரைக்கும் 275 ப்ளஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. MBC கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 280 ப்ளஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. SC கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 285 ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 இருக்க வாய்ப்பு இருக்குது. SCA கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 270 ப்ளஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ST கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 260 ப்ளஸ். இது வந்து கொஞ்சம் நான் எல்லாமே ப்ளஸில் தான் உங்களுக்கு சொல்லியே இருக்கேன். பட் இதை விட வந்து ஒரு 5 மதிப்பெண்கிட்ட இருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து லாஸ்ட் இயர் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவு தான் இம்பாக்ட் வந்து தெரியுது, கொஞ்சம் ஸ்லைட்லி இன்க்ரீஸ் தான் தெரியும். எதுக்காக அந்த இன்க்ரீஸ் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அதுதான் முன்னாடியே சொன்ன உங்களுக்கு இந்த காரணங்களால் தான் அந்த இன்க்ரீஸ் தெரியுது. லாஸ்ட் இயர் அவேர்னஸ் குறைவாக இருந்தது, இந்த வருஷம் அவேர்னஸ் அதிகமாக இருந்தது. கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க.
அதனால் போட்டி வந்து இந்த வருடம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த கட் ஆஃபில் கொஞ்சம் இம்பாக்ட் வந்து ஸ்லைட்லி இன்க்ரீஸ் வந்து கண்டிப்பாக தெரிகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் பிசி கேட்டகரி வந்து 200 மதிப்பெண் எடுத்திருந்தாவே உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஆனால் இந்த வருடம் நீங்கள் 300 ப்ளஸ் தேவைப்படும், ரைட்டுங்களா? இப்போ எஸ்டி கேட்டகரியை பொறுத்தவரைக்கும் 227 லாஸ்ட் இயர் கிடச்சிது, இந்த வருடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 260 கிட்ட கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஸோ அதிகபட்சமாக தான் நான் சொல்லியிருக்கேன், அதுக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா மற்ற மாணவர்கள் இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். ஸோ கட் ஆஃபில் நமக்கு ஓவராலில் பார்க்கும்போது டிக்ரீஸும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ரோட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்லைட்லி இன்க்ரீஸும் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.